கிராண்டோன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். 24 தேர்தல் முடிஞ்ச பிறகு இது வந்து இந்தியாவில் ஒரு மாற்றம் வருதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் 26 தான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். ஆனால் 24 அப்புறமே அதிமுக இருக்காது அப்படின்ட்டு பாஜக தரப்புலேருந்து சொல்லுது, பாஜக இருக்காதுன்ட்டு அதிமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி சார் பார்க்கறது? நாளைக்கு முதல்ல இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களான்னு முதல்ல நம்ம பார்த்தோம். நாளைக்கு முதல்ல முடிவில் டெல்லியில் என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் தான் பாஜகவே இருக்கா இல்லையான்ற அகில இந்திய அளவில் இருக்கான்றது ஒரு முடிவு இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் தான் அந்த முடிவு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் அவர்கள் நாட்டை கைப்பற்றி விட்டால் ஒரு போர் மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓ, இன்னு இந்த குஜராத் சக்திகள் வந்து கைப்பற்றி விட்டாங்கன்னா அது வேறு மாதிரியாக இருக்கும். அதுலேருந்து உண்மையான தேர்தல் முடிவுகள் வந்துச்சுன்னா இங்கே பாஜக இருக்காது, இங்கே இல்லை நேஷனல் லெவலில் இருக்காது. இங்கே அப்போ திமுகவுக்கும் இங்கே ஆபத்து இருக்கா சார்? பாஜக ஒரு வேளை ஆட்சி பார்த்துட்டா, பாஜக ஆட்சிக்கு வந்தால் திமுகவுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே ஆபத்து இருக்குது. உங்களுக்கும் தான் இருக்குது, நீங்கள் ஒன்றும் தப்பிச்சு போயிட முடியாது. உங்களுக்கும் தான் அந்த ஆபத்து இருக்குது. என்ன சார் பண்ண ஒன்றும் இல்லை, இருக்குல்ல உங்களுக்கே அந்த ஆபத்து இருக்குது அப்படின்றது உங்களுக்கு போக போக புரியும். ஸோ அந்த மாதிரி வந்து திமுகவுக்கு என்ன எல்லாருக்குமே தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ அதானி கூட என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, பிஸ்னஸ் மேன் எப்போவுமே பிஸ்னஸ் மேன் தான். பிஜேபி ஆஃபீஸ் நல்ல விலைக்கு போகும் போல், பெரிய முக்கியமான இடத்துல பெருசாக இருக்கிறதுனால தோத்துட்டாங்கன்னா இதை வந்து ஒரு அமௌண்ட்டு கேட்டு பார்க்கலாமா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. இன்னும் ஜெயிச்சுட்டா எப்படி போயிடுவாங்க? பிஜேபி தோத்துருச்சு அப்படின்னா அதானியே கூட அந்த ஆஃபீஸை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு ரேட் போட்டு ஒரு இது போடுங்க, நான் ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோ கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி இவங்க அறிவிச்சிட்டாங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதானி ஊற விட்டு ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதானி ஓடுனா வேற கூட்டு போவாரான்ற ஒரு இதில் என்ன, கடைசி நேரத்தில் காங்கிரஸுக்கு டொனேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு தேர்தல் முடிவை வச்சு இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் இருக்காரு. ஒரு ஸ்டேட்டுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், ஸ்டேட்டில் இந்தியாவே மாறிடுன்றேன். இப்போ உங்களுக்கு வந்து அந்த கட்சி ஆஃபீஸே விலை கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துங்க, எஸ்டிமேட் போட்டு வச்சுருக்காங்களா, தோத்தா டக்குன்னு போய் நட்டாட்ட பேசிடுவாங்க, கொடுத்துருங்க ஒரு 150 கோடி கொடுத்துருவோம் கொடுத்துருங்க அப்படின்னு அவ்வளோ கட்டுப்படி ஆகாதுன்ற அந்த பேச்சுவார்த்தை நடக்கும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையும் இருக்குது. எது எப்படி நடக்குதுன்றது நாளைக்கு தெரிஞ்சு போயிடும். திமுகவுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, பாஜகவுக்கே ஆபத்து இருக்குது அப்படின்றதையும் நாளைக்கு நம்ம ரிசல்ட்டை பொறுத்தாரு. சரிங்க சார். இப்போது தமிழ்நாட்டில் அடுத்த கட்டத்துக்காக அடுத்த கட்டத்துக்காக அதிமுக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுடைய போஸ்டிங்கும் மாறுது. கிட்டத்தட்ட 4 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தது, இப்போ வந்து 2 தொகுதிக்காக ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதிகமான மாவட்ட செயலாளர் வருவாங்க, எங்களுடைய நோக்கம் வந்து 26 வெற்றி பெறுவது அப்படின்னு எடப்பாடி இறங்கிட்டார். கரெக்டான மூவில் போடுவாரா? அவர் தெருவுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டாலும் முதல்ல இங்கே மத்தியில் தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் அவர் இருக்க முடியும் பதவியில். மேலே பாஜக வந்துருச்சு அப்படின்னா முதல்ல அவர் இருக்க மாட்டார், மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அம்பாட்டு வீட்டில் இருப்பாங்க, சாப்பிட்டு வீட்டு அப்படியே போய் கட்சி தொண்டர்களோடு இருப்பாங்க. ஏன்னா இவர் இருப்பாரா அப்படின்றது, இவர் இருப்பாரான்றது அந்த பதவியில் இருப்பாரா அப்படின்றது கேள்விக்குறியாக ஆயிரும். நாளை கழிச்சே தெரிஞ்சு போயிடுது. நாளைக்கு தெரிஞ்சு போயிடும், நாளைக்கு நைட்டுக்குள்ளே இவர் இருப்பாரா இல்லையா அப்படின்றத வந்து தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தானே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மாவட்ட செயலாளர் தெருவுக்கு ஒருத்தரை போடுறாரா, சந்தி சந்திக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடுறாரான்றது அதுக்கப்புறம், அது அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது. சரி சார், இந்த தேர்தலை ஒட்டி இல்லாமல் 26 வச்சு நான் கேட்குறேன், ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி 24லேயே நீங்கள் இப்போ இருந்து இப்போ தாண்டல, நீ 26க்கு ஏன் போகிறீங்க? நீ முதல் தாம்பரத்தை தாண்டினா தானே மதுரைக்கே போக முடியும். தாம்பரத்துக்கு போகிறக்கே 3 மணி நேரம் என்ன 4 மணி நேரம் ஆகுன்றாங்க, நீங்கள் எப்படி போய் சேருவீங்க அப்படின்ற ஒரு இருக்குது. நாளைக்கு என்ன வருதுன்றதை வச்சு தான் எல்லாரோடைய எடப்பாடி தளபதியிலேருந்து சசிகலா, திமுகலேருந்து அரவிந்த் கெஜ்ரிவால், அதோடையே ஜெயிலில் ஒரு 10 வருஷம் அரவிந்த் கெஜ்ரிவால், இதுக்கு அடுத்து யார், நெல்சன் மண்டேலாவுக்கு அடுத்து அவர் தான் அதிக நாள் ஜெயிலில் இருந்த மாதிரியான ஒரு சூழலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டாங்கன்னா அதான் நடக்கும், ராகுல் சிறைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 7ஆம் தேதி சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஸோ இது எல்லாருமே யார் இருப்பா யார் இருக்க மாட்டான்றதே தெரியாது, நாளைக்கு சாயந்தரம் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு இப்போ நீங்கள் எடப்பாடிக்கு போயிட்டீங்க, பாவம் அவர் பாட்டுக்கு சேலத்தில் கயிறு கட்டில் இருக்கு எடுத்து போட்டு வைங்கன்னு போய் படுத்துருவார் தென்னமரத்துக்கீழ, அவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நாளைக்கே வாழ்த்து சொல்லி டெல்லியில் போய் மோடிக்கு ஒரு சால்வையை போட்டு ஒரு பூங்கத்தை கொடுத்து ஜாயின் பண்ணிடுவார், அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு ரிசல்ட்டை வச்சு தான் இந்தியாவே இருக்குன்ற, நீங்கள் எடப்பாடியை போய் பாவம் அவர் அமைதியான மனுஷன், அவர் பாட்டுக்கு ஓரத்தில் காலில் தவழ்ந்து போயிட்டு இருக்கவரை போய் இழுக்கிறீங்க.
அதனால் நாளைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னென்னு எந்தெந்த கடையை திறக்கலாம். ஓபிஎஸ்க்கு எப்படி சார் வாய்ப்பு இருக்குது? ஓபிஎஸோட பிரகாசம் எப்படி இருக்குது? ஓபிஎஸ் எங்கே இருக்காரா இல்லையா முதல்ல, எங்கே இருக்காருன்னு முதல்ல தெரியலையே. இல்லை சார், அவரது அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாளைக்கு தெரிஞ்சிருங்க, புரியுதா அவனுக்கு? நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். அவர் இருக்காரா வெளியில் வர்றாரா எந்த ஊரில் இருக்காருன்றது கூட நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு நாளை கழிச்சு தான் தெரியும். அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கூட தள்ளி விட்டாங்க செலவு பண்ணிங்கன்னு. இந்த ரஜினி படத்தை சொல்ல 24 மணி நேரத்தில் நீ இந்த காசு பூரா காலி பண்ணுன்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ராம்நாடு தொகுதியில் போய் எவனும் காசு கொடுக்குமா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சும்மா வைவாசுக்காக. ஓகே ஓகே ஓகே, போய் அவனுக்கு ஏமாற்றி விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான். இல்லை, அவங்க ஒன்று சேர போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெளியில் வருது. அவங்க ஓபிஎஸ்ஸு இபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து 26 வந்து ஒன்று சேர்ந்து திமுகவை எதிர்க்க போகிறாங்க. திமுகவில் இருந்த காங்கிரஸ் வந்து அதிமுகவுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதாவது யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம். இந்த கோடி மீடியா இந்த இதுக்குல அதே மாதிரி தான், அந்த மீடியா மாதிரி தான் இவங்க இந்த நியூஸ் ஜேன்னு ஒன்று வச்சுருக்காங்க. நீங்களாம் ஒன்று வச்சுட்டு 26 இடத்துல அதிமுக வந்துட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள்? ஸோ 26 இடம் தமிழ்நாட்டில் அதிமுக வரப்போகுதுன்னு போடுறாங்க. இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் கேட்குறீங்க. அதனால் இது பதில் இல்லா கேள்விகள். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இதில் இருக்கும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, அக்காவை சைட் அடிப்பாங்க, கூட இன்னும் சின்ன தங்கச்சி ஒன்று வரும், 18 வயசில் ஒரு பிள்ளை இருக்கும், அதை சைட் அடிச்சு வச்சுருப்பாங்க. சைட் அடிச்சுட்டு வரும்போது கூட ஒரு சின்ன பிள்ளை, ஒரு தங்கச்சி, ஒரு 7 வயசில் ஒன்று வரும், அதுக்கு ஒன்று வா பாப்பான்னு சொல்லி ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து தாங்க பாரு அப்படின்னு சொல்லி அங்கே தள்ளி விடுவேன். ஏன்னா அவங்க அக்காவை கூட பேசணும்ல அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் செய்வேன் அந்த காலத்தில். இப்போ இல்லை, இப்போ அப்படிலாம் எல்லாம் மெயிலே எல்லாம் மெசேஜ்லேயே ரூம் போட்டுறாங்க, அது மாதிரி இருக்குது. ஸோ அந்த காலத்தில் அப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் மாதிரி தான் எடப்பா இது ஓபிஎஸ்க்கு வந்து கொஞ்சம் காசை கொடுத்து நீ போய் ராம்நாட்டில் நான் முடிச்சுட்டு கூப்பிட்றோம் அப்படின்ட்டு அனுப்பி விட்ருக்காங்க. நீ அதெல்லாம் கணக்கிலே சேர்க்கக்கூடாது. ஓகே, ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் காசு கொடுத்து சரி இது கூட வச்சுக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு ஆகிட்டு நம்ம இங்கே தனியாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ராம்நாடு பக்கமாக தள்ளி விட்டோம்னா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தொல்லது முடிஞ்சதுக்கப்புறம் எவன் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன். ஓகே, எடப்பாடியா இதா இதா அவர் இருக்காரா அதிமுகவே இருக்கா இல்லை அதிமுக முடிக்கிறது தான் எங்களோட முதல் வேலை. அதை தெரு தெருவுக்கு மாவட்ட செயலாளர் போடுறாங்களா என்ன ஏதுன்றதெல்லாம் இல்லை. நேற்றுமே ஒரு நியூஸ் சேனலில் வந்து அன்வராஜா வந்து பேசினது என்ன சொன்னார்னா, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் பாஜகவையும். அவர் தெளிவாக தான் இருக்கார், அன்வராஜா அப்பா அவரெல்லாம் தெளிவாக தான் இருக்காரு. முதல்ல அவங்க தலைவர்கள் தெளிவாக இருக்காங்களான்னு போல தெரியும். எடப்பாடி தெளிவாக சொல்லிட்டாருமே, ரெண்டுமே ஒரே தட்டை வச்சு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு, காங்கிரஸையும் பாஜகவையும் ஒன்று தான் பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாரான். ஸோ அதன் அடிப்படையில் எங்களுக்கு வந்து மத்தியில் வந்து காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்றத உறுதியாகவும் சொல்கிறாரு. அடுத்தது அங்கே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வேலை பண்ணுறாங்களோ அப்படின்ற இல்லை, அவங்க பண்ணலாம். பிஜேபி தானே இவர்கள் தயாரித்து நிர்ணயிக்க போது, அவங்க கையில் தானே ஓட்டு பெட்டி யார் கையில் இருக்கு? புரியுதா? கள்ளம்பட்டை காசப்படலாம், கடை சாவி யார் கையில் இருக்கு? கடை திறந்து தானே தானே கள்ளம்பட்டை வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அன்புராஜா போன்றவர்கள் அவரெல்லாம் அப்பாவிகள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு முஸ்லீம் கட்சி போய் எடப்பாடி என்எம்பி போய் சேர்ந்து பாருங்க, எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ இருக்குது, அதையும் கொண்டு போய் பாஜகட்டை கொண்டு போய் தம்பியை கூப்பிட்டு வந்திருக்கோம் பார்த்துக்கங்கன்னு எல்லாமே செய்வாங்க. செஞ்சு கடைசியில் அவர்கள் என்ன ஆட்டையை போடுறான்னு நாளைக்கு தான் தெரியும். அவன் ஆட்டையை போடுறத பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் இந்தியா இந்தியாவாக இருக்குமா என்ன நடக்க போகுதுன்றதே நாளைக்கு தான் தெரியும். அதை பார்த்துட்டு நீங்கள் நாளை கழிச்சு வாங்க. அதிமுக பற்றி பேசலாம், ரெண்டு மாத்திரை சாப்பிடுங்க, ரெண்டு நாளைக்கு மாத்திரை சாப்பிடுங்க, நீங்கள் நாளை கழிச்சு பாருங்க நம்ம என்ன ஊசி போடுறதா இல்லை இதோட நிறுத்திக்கிறதான்னு. ஆமாம், அப்படி தான் அரசியலில் அப்படி தான் நம்ம. ஓகே ஓகே, அதனால் இப்போ இந்த கருத்துக்களோடு நீங்கள் போங்க, நாளைக்கே உங்களுக்கு அந்த நோய் சரியாயிடும். நாளைக்கு ரிசல்ட் வந்த உடனே உங்கள் கேள்விக்கெல்லாம் உங்களுக்கே சரியாயிடும். அப்புறம் நாளை கழிச்சு வந்து கேள்வி கேட்க வருவீங்களான்னு உங்களுக்கே தெரிஞ்சு போயிடுது, மக்களுக்கும் தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இப்படி கேள்வி கேட்க முடியாது அப்படி அப்படின்னு ஒரு நிலை வரலாம். இல்லை சிக்கல் வரலாம். சிக்கல் வந்ததுன்னா நாளை கழிச்சு நம்ம என்ன நடக்குதுன்னு நீங்களும் வீட்டில் உட்காந்து பாருங்கள், நானும் விசாரிச்சு வைக்கிறேன், நம்ம திருப்பி நாளை கழிச்சு உட்காரலாம். வடிவேல் மாதிரி ஆக்கிட்டீங்களா சார்? ஆமாம், என்ன ஊர் பக்கம் போகலாமா அப்படின்னு இருக்குது நிலமை. இப்போ ராகுலுக்கே அந்த நிலமை தான் இருக்குது. அப்படிங்கும்போது இவர்கள் கையிலேருந்து ஆட்சியை வந்து மெதுவாக வாங்கி அப்படியே பக்கத்தில் வைக்கிற வரைக்கும் அது உறுதி கிடையாது. அது மாறினா மட்டும்தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் அதிமுக இருக்கா, திமுக இருக்கா, பாமக இருக்கா, இல்லை இவர் இப்போ சீமான் என்ன ஆவார், இது எல்லாத்தையும் அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். சரி சார், பார்ப்போம் சார். அப்போ ரிசல்ட்டுக்கு அப்புறம் சேனல் இருக்கான்னு முதல்ல பார்க்குறேன். ஆமாம், அதை நீங்கள் பார்த்துக்குங்க, அதையும் பார்த்துட்டு நம்ம என்னென்னு முடிவு பண்ணுவோம். சேனல் இருக்கா இல்லை அப்புறம் வந்து உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கலாமா என்னன்றத அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம். சரி சார், ரொம்ப நன்றி சார். மிக தெளிவான பார்வை முன் வைத்தீங்க, இந்த நேரத்துக்கு கருத்து பண்ணிட்டேன்.